ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு துவையல் பார்க்க போறோம். அதுக்கு நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், நாலஞ்சு பால் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ரெண்டு அங்குல இஞ்சிய நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், வல்லாரி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் வந்து ரெண்டு பத்தைய எடுத்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் நாம வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம். கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன், அரை ஸ்பூன் கடுகும், ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச உடனே நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையா கொஞ்சமா புளி சேர்த்துறேன், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டு நாம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்ச துவையல இதோட சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த துவையல் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை வதக்கி எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், வதக்காமே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் காலையில் அரைச்சிங்க அப்படின்னா, வதக்கி அரைச்சிங்கன்னா நைட் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன், அதனால் வதக்கி எடுத்திருக்கேன். இந்த துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.